வணக்கங்க நான் ஹீலர் கோபிநாதன் பேசுறேன் இப்ப இந்த மன அழுத்தத்துடைய தாக்கங்கள் நம்ம உடம்புல ரத்தத்தில் போய் ஆழமான ஒரு நல்ல உஷ்ணத்தை அதிர்வலைகளை ஏற்படுத்தி கெட்ட உஷ்ணமாக்குறதுக்கும் இல்லை அந்த உஷ்ணத்தை குறைச்சி விடுறதுக்கும் இல்லை அந்த உஷ்ணத்தை அளவுக்கு அதிகமாக செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த நிலை ஏற்படுத்துதுங்க அதுதான் இரத்த கொதிப்பு நிலை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இரத்தக் கொதிப்பு நிலையை அதாவது மற்ற வைத்திய முறைகளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரத்த கொதிப்பு நிலைகளை எளிமையா நல்ல நிலையான மாற்றத்தை கொண்டு வந்து செயல்பட வைக்கிறதுக்கு அருமையான காய்கறி முதன்மையான காய்கறியும் கூட வெண்டைக்காய் சரி சார் வெண்டைக்காய் கொடுத்தா பிபி சரியாயிருமா வெண்டைக்காய் கொடுத்தா அந்த இரத்த கொதிப்பு நிலைகளை சமநிலைப்படுத்திடுமா வேதனை குறைஞ்சிருமா நீங்க மன அழுத்தமும் சொல்லியிருக்கீங்களே இதுவும் சரியாயிருமா இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்துறேன் இந்த மாதிரியான மன அழுத்தம் உள்ள நிலை யாருக்கு எந்த நிலையில இந்த வெண்டைக்காய் தேவைப்படும் இப்ப இனிமே இந்த நிலையில நான் சொல்லி வரேன் வெண்டைக்காய் கொடுக்கக்கூடிய நபர் மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டத்தை எப்படி அவர் உணர்வாருன்னா எதையுமே அந்த துல்லியமா அந்த வார்த்தை அழுத்தத்தை உணர நினைப்பாரு பத்து பேரு ஒரு வார்த்தையை பத்தி பேசிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஒரு வார்த்தைகள்ல பல வார்த்தைகள்ல ஒரு வார்த்தைகள்ல இவரை பத்தி ஒரு வார்த்தைகள் போகுதுன்னா அது உன்னிப்பா கேட்டு அந்த இடத்துல போய் என்ன இதுன்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்க வைப்பாரு இல்லை எனக்கு அந்த அந்த அழுத்தம் இல்லைங்கிறத ஆஹ் அந்த அழுத்தம் இல்லை எனக்கு இந்த அந்த கஷ்டம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவர் போராடி அந்த இடத்துல போய் எனக்கு அந்த கஷ்டம் இல்லைங்கிறத மாதிரி கேட்டு புரிஞ்சுக்குவாரு அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னா அங்கேயே கோவப்படுவாரு இல்லை பேச்சுகள் மூலமா உச்சரிப்புகள் மூலமா கொடுக்க வைப்பாரு இல்லைன்னா அங்கே திணற வைப்பாரு அந்த வார்த்தைகள் மூலமா தடுமாற்றம் கொடுக்க வைக்கும் கஷ்டத்தை கொடுக்க வைக்கும் அந்த அழுத்தங்கள் வந்து அந்த கேட்கும் முறைகள் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் சார் ரெண்டு பேரும் நாலு பேர் பேசுறப்போ என்னை பத்தி ஒரு சின்ன வார்த்தை பேசுறாங்க சார் அது கூட என்னால் தாங்க முடியல சார் அவ்வளோ டென்ஷன் ஆயிடுது சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த டென்ஷனுக்குரிய வார்த்தைகளுடைய அழுத்தம் தான் நான் சொல்ல வரேங்க அதாவது வெண்டைக்கையுடைய அழுத்தங்கள் போட மாட்டாரு ரொம்ப ஹார்டாவோ பாஸ்டாவோ பேச மாட்டாரு நிதானமா ஹேண்டில் பண்ணுவாரு அந்த உச்சரிப்பும் லலிதமா அழகா இருக்கும் ஆனா அந்த அழுத்தத்தை உணர்வாரு கஷ்டத்தை உணர்வாரு கஷ்டத்தை உணரக்கூடிய செயல் வந்து உடம்புலயும் முகத்துலையும் நல்லா தெரியும் ஐயோ நம்ம பேசினதை அவர் மூஞ்சி மாறிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வெண்டக்க நபர் இருப்பாரு அந்த விஷயத்த அப்படி உள்வாங்கி அந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துவாரு இப்படி எனக்கு பேசிட்டாங்க அப்படின்னு உங்கள்கிட்டயும் சொல்லுவாரு இப்படி அழகா உச்சரித்து தெளிவா அந்த வார்த்தைகள் கொடுத்து பேசக்கூடிய நபரா இருந்தாருன்னா அந்த வார்த்தைகளை கொடுத்து பேசக்கூடிய நபரா இருந்தாருன்னா சொல்லி புரிய வைக்கிறாருன்னா அவ்வளவு அழுத்தங்கள் அவருக்கு இருக்குன்னா நீங்க உடனே அவருக்கு என்ன பண்ணுங்க இந்த எளிமையான காய்கறிய வெண்டைக்காய டெய்லி ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ ரெண்டு வெண்டைக்காய் அப்படியே மென்று கடிச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க காலையில ரெண்டு வேண்டைக்காய் சாயங்காலம் ரெண்டு வேண்டைக்காய் மென்று கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இதோட இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்